ஹலோ எல்லாருக்கும், குட் மார்னிங். நான் எழுந்துக்கவே பத்தே காலம் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, எது இருந்தாலும் எல்லாருக்கும் குட் மார்னிங். முதல் எழுந்திருப்போம், எழுந்து பல் விளக்கணும், மூஞ்சி கழுவணும், நிறைய வேலை இருக்குது. எழுந்தாச்சுப்பா, நேராக பாத்ரூமுக்கு போய் பல் வளர்த்து வளர்க்கு பார்த்தா 10-20 ஆகிடுச்சா. வேகமாக வளர்க்கும், வேகமாக, இன்னும் வேகமாக, இன்னும் வேகமாக, இன்னும் வேகம். 5 மினிட்ஸ் வைஸ் பண்ணுங்கள் கைஸ், நம்ம ரெடி ஆகிட்டு வந்துடும். மூஞ்சி கை வச்சு, தலைவாரி ஆச்சு, புட்டு வச்சாச்சு, கிளம்ப போகிறோம் கைஸ், நம்ம கிளம்ப போகிறோம். கிரிக்கெட் விளாட்லான்னு ரெடி ஆனால் காத்தால 11 மணி ஆயிடுச்சு. இப்போ எங்கே போய் விளாட்ற? முதல் சாப்பிடவே இல்லை, ரொம்ப பசிக்குது, போய் சாப்பிடுவோம். வீடியோ வேகமாக தள்ளுவோம்னா கொஞ்சம் ஸ்பீடில் போட்டேன். வேகமாக போய் நேரங்களும் நடந்து போய் நேரத்துனால கொஞ்சம் வீடியோ ஸ்லோ மோஷனில் போவோம். 1 நிமிஷம் அதை 30 செகண்டாக மாற்றி எடிட் பண்ணி போடுறதுக்கு இப்போ தான் எனக்கே தெரியும். இப்போ பாருங்கள், மெட்ரோ ட்ரெயின் வர்றதுக்காக அந்த இதுவெல்லாம் மேம்பால வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு. சரி, நம்மளுக்கு எதுக்கு அந்த நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும்னு பார்த்தா, நேற்று பெஞ்ச மழைக்கு அங்கங்கே தண்ணி நின்றுச்சு, ஓரமாக பார்த்து போனோம், இல்லைன்னா கார்காரன் நம்மளை தண்ணி அடிச்சிருவோம். இது நான் முட்டை பப்ஸ் வாங்குற கடைக்கு எதிர்க்கு இது. சரி, இருந்தாலும் எதுக்கு அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துருவோட்டு எதிர்க்கிற கடையை எடுத்துட்டுருக்க, அடித்தோ ஸ்வீட்ஸ் கடை. இருந்தாலும் ஓகே, ஏன்னா திடா இன்னடா அது டூயட் பாட்டு போகிறாங்க. சரி பரவாயில்ல, வந்த வேலையை பார்ப்போம். வாங்கிட்டோமா, ஸ்வீட் வாங்கியாச்சு. பார்த்துக்குங்க கைஸ், 2 பப்ஸு தான், 1 20 ரூபா, 2 40 ரூபா. இருந்தாலும் நம்ம வேலையை பார்ப்போம், கிளம்பிடுவோம். கிரவுண்டு கிட்ட வந்தாச்சு கைஸ், நம்ம கிரவுண்டுக்கு போகிறோம். இதுதான் கிரவுண்ட் பக்கத்தில். பாருங்கள், மழை பெஞ்சதுனால யாரும் இல்லை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, எல்லோரும் ஸ்கூல் போயிருப்பாங்க. நம்மளுக்கு எதுக்கு கிராவின் வம்பு? யாரு நம்புக்கும் போவேணா, நம்ம போய் கிரவுண்டை பார்த்துட்டு சாப்பிட்டு கொண்டாரம் பவுலிங் போட்டு வரலான்ட்டு கிரவுண்டெல்லாம் வீடு எது காட்டுற. இதுதான் அந்த பிச்சு, அவங்க சிமெண்ட் போட்டு நல்லா பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இருந்தாலும் ஓகே, பிச்சு வாசலில் வாங்கி வந்துட்டேன், சாப்பிட்லாம். பசிக்கு ரொம்ப, 2 தான் வாங்கி வந்தேன் பப்ஸு. இன்றைக்கே 11:30 ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டு நம்ம போய் பிச்சில் போனால் போலிங் போடலாம். யாரும் இல்லை, மழை பெஞ்சு கிரவுண்டில் தண்ணி இருந்ததுனால. சரி, நம்ம நம்ம வேலையை பார்ப்போமா. ரொம்ப பசி இருந்ததுனால உங்களுக்கு காட்சினே சாப்பிடலாங்க. மதியானத்துக்கும் சேர்த்து சாப்பிட்றதுனால 2 பப்ஸும் இப்பயும் சாப்பிட்றலாம். காத்தாலையும் சாப்பிடல, மதியானத்துக்கும் அந்த 2 பப்ஸு தான். நைட்டு நம்ம போயிட்டு பரோட்டா இல்லைன்னா சாப்பிட்டு வரலாம். இந்த முட்டை பப்ஸு தான் நல்லா தான் இருந்துச்சு. ஆல்ரெடி அந்த கடையில் நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு பசி வேறையா, அதனால் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. சரி, நம்ம சாப்பிட்டாச்சு. பார்த்தா கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்போ 2-3 பால் தான் வீடியோ எடுப்பேன். அப்புறம் என்னடா 2-3 பால் போடுறதுக்கு 2 பப்ஸு இதுக்கு 5 நிமிஷம் வீடியோவோடா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லக்கூடாது, ஏன்னா யாரும் இல்லை, பைத்தியக்காரன்னு நினச்சிருவாங்க. இருந்தாலும் நான் எப்படியா இருந்தாலும் 1/2 ஹவர் போட்டுருவேன், இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா. சரி, பால் போடுறத பார்க்கலாமா? இல்லை, எர்ரா அந்த வெப்பன்னு உடனே நீங்கள் அந்த வெப்பன் நினச்சிடாதீங்க, இது வேறு வெப்பன், இதுதான் என்னோடய வெப்பன். சரி, வந்த வேலையை பார்ப்போம். கொஞ்சம் வீடியோவை ஸ்பீட் பண்ணிவிட்டு இப்போ போலிங் போட பார்த்துடலாம். ஏன்னா ரொம்ப நேரமாக போலிங் போட்டிருந்தா நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலேயே முடிஞ்ச அளவுக்கு டபுள் ஸ்பீடாக வச்சுட்டு வீடியோ போட ஆட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நேரமாக வச்சுனே இருந்தேன், டக்கு டக்குன்னு கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. அங்கே ராயல் என்ஃபீல்டு தெரியலையா, அங்கே ஒரு 2 பேர் உட்காந்து நிற்கிறாங்க, பார்த்துனே இருந்தாங்க. சரி, நம்ம வேலையை பார்ப்போன்ட்டு நம்மளும் நான் பாட்டினேன். 2-3 வாட்டி வீட்டுனு இருந்துச்சு. சரி, உங்களுக்கோசரம் இல்லாமல் நம்மளுக்கோசரம், யாருக்கோசரம், என்னடா இதுவும் பேசுறது, நம்மளுக்கும் முடியல, அவனுக்கும் முடியலன்னு நினைக்காதீங்க. சரி, வீடியோ போயிட்டு 2 கல்லை வச்சுட்டு நம்ம அட்னும் போகிறது கரெக்டாக கவர் ஆகுதான்னு பார்த்துட்டு ஜாலியாக கொண்டாரம் போட்டு போட்டுனே இருந்தேன். இப்போ இடையில ஒரு பாட்டி வந்து, என்னடா தம்பி தனியாக விளையாடிட்டு இருக்க, கூட யாருனா ஒத்துட்டு இருந்தால் தானே போகிறதுக்கு ஒன்றும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை பாட்டி, இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் லீவ் தான், நான் தனியாக வந்துட்டேன். சரி, இருந்த வரைக்கும் போட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு தான் வந்த பாட்டி அப்படின்னு. சரிடா பேராண்டிடா, அவங்க ஒரு ஓரமாக உட்காந்துட்டாங்க. சரி, போட்டுகிட்டே இருப்போம் போலிங்க. இது இல்லாமல் ஒரு 1/2 மணி நேரம் போட்டிருப்பேன்,
இந்த 2 நிமிஷத்துக்கே நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்கன்னு தான் பாதி ஆக்கி இது போட்டுட்ருக்கேன். ஆகிலாம் ஜாலியாக விளையாடி இருந்துச்சு. நம்ம தான் நேரமாக பால் போட்டு 1/4 மணி நேரம் ஆகிருக்கும். வந்துட்டேன், சட்டெல்லாம் நனைஞ்சிருச்சு வேறு. வீடியோ சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம ஹோமுக்கு போகலாம் கைஸ். பாய். ரெஸ்டாரண்ட் லீவுன்னு சொன்னாலே பாருங்கள், கடையை மூடிட்டு தான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி விளையாட கிரவுண்டுக்கு போயிருந்தேன். இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஏதோ என்னென்ன முடிஞ்சது அவ்வளோ எடிட் பண்ணுறது. கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி.